நீங்கள் பேனா சிலையவை நான் வந்து உடைப்பேன் என்று பேசுவதற்கிறது ஒரு அநாகரிகமான அடாவடித்தனமான ஓர் அரசியலை நோக்கித்தான் சீமான் தமிழ்நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறார். கடி உதயந்தால் ஒரு வேகம் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியல் நாட்டுக்கு நல்லது. கடலில் அந்த பேனா சிலையை வைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். சரி, நீங்கள் வந்து உடைப்பேன் இருக்கிற அதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராதா? வைத்தால் அது கேடு, உடைத்தால் அது சரியாகி விடுமா? எந்த கருத்தை சொல்லுவதற்கும் இப்படிப்பட்ட அடிதடியை ஊக்குவிப்பது என்பது என்றைக்கும் அவருக்கும் நல்லதில்லை. பாஜகவை சார்ந்த ஒருவர் தன்னுடைய ட்வீட்டில் என்ன எழுதுகிறார் என்றால், பாருங்கள், இவர் அமைச்சரா பேட்டை ரவுடியா என்று. உடைப்பேன் என்று சொன்னவரை பற்றி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. உடைத்தால் எங்கள் கை பூப்பறித்துக் கொண்டிருக்காது என்று சொன்ன அமைச்சர் ரவுடியாக இவர்களுக்கு தெரிகிறார். திருப்பதி நாராயணன் இப்படியெல்லாம் பேசுவதை தடுக்கலாமா, கருத்துரிமையை மறுக்கலாமா, இதுதான் திராவிட மாடலா என்று கேட்கிறார். நீங்கள் பிபிசி ஆவணப்படத்தை வெளியிடுவதை தடுக்கிற போது கருத்துரிமை பற்றி தெரியவில்லை. நாங்கள் இவர்களெல்லாம் முதல்ல கடற்கரையில் புதைக்கவே விட்டிருக்க கூடாது என்றார். இது யாருடைய இனம்? உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அதிகாரம்? உங்களை தூண்டிவிட்டு உங்கள் மூலமாக ஒரு அடிதடி அரசியலை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லி அதன் மூலமாக ஆட்சியை கலைத்துவிட முடியுமா என்றுதான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் உங்களை தூக்கி ஆட்சி கட்டிலிருந்தான் அவர்கள் வைக்க மாட்டார்கள். நான் பாஜகவில் உறுப்பினை சங்கத்திலே இருப்பதனாலே உறுப்பினர் கட்டணத்தை கட்டுகிறேன் என்று அவரே கடைசியில் உடறுகிறார். ஈவேரார் திருமகம் இறந்து போவதற்கு முன்னால் தன்னை வந்து பார்த்து நாம் தமிழன் கட்சியிலே சேர்ந்து விடுகிறேன் என்று சொன்னாராம். சில நிமிடங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பக்கத்திலே இருந்துவிட்டு ஏதோ சின்ன வயதிலிருந்து ரெண்டு பேரும் கோலி குண்டு விளையாண்ட மாதிரி பேசுவது, நாம் அரசியலை கற்றுக் கொடுங்கள், வரலாற்றை கற்றுக் கொடுங்கள் என்கிறோம், அவர்கள் 100 கெட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சீமான் செய்கிற யோக்கியத்தனங்கள் எல்லாம் இவ்வளவு இருக்கின்றன என்று சாகுல மீது என்னிடம் பட்டியல் போட்டு சொன்னார் என்று சொல்லலாமா? ஏனென்றால் மறுப்பதற்கு சாகுல மீது உயிரோடு இல்லை. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நேற்று இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை வெளியாகியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் கூடுதல் சலுகைகள் செய்யப்பட்டுள்ளன. வரப்போகிற 9 மாநில தேர்தல்களை கவனத்தில் கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கை தயாராகி இருக்கிறது என்று பொருளியல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சியிலேயே மூத்த தலைவர் என்று சொல்லப்படுகிற சுப்பிரமணியன் சாமி, இது நிதிநிலை அறிக்கை அல்ல, இட் இஸ் அ ஷாப்கீப்பர்ஸ் பில், இது ஒரு கடையில் போடப்பட்ட பில் மாதிரி இருக்கிறது என்று கேலி பேசியிருக்கிறார். அவை ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு அதானி குடும்பத்தினுடைய பொருளாதார மோசடிகளால் நாட்டில் எந்த அளவுக்கு சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பல ஊடகங்களும் இணையதளங்களும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. புதிதாக தொடங்கிய தங்கள் குழுமத்தினுடைய அனைத்து பங்குகளும் விற்பனையாகிவிட்டன என்று அவர்கள் பெருமை பேசி கொண்டிருக்கும் போதே அமெரிக்காவில் இருக்கிற ஹிண்டன்பர்க் மறுபடியும் சொல்லியிருக்கிறது, விற்பனை ஆகிவிட்டது என்பது உண்மைதான், ஆனால் அத்தனை பங்குகளையும் யார் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் வெளியில் யாரும் வாங்கவில்லை, அதானி குழுமத்தினுடைய வேறு வேறு நிறுவனங்களே வாங்கியிருக்கின்றன என்று கூறியிருக்கிறது. அதனை தாண்டி இன்றைக்கு, அதாவது பிப்ரவரி மாதம் 2 காலையில் 10 தொடங்கிய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிலே அந்த பங்கு சந்தையினுடைய மதிப்பு 11:30 மறுபடியும் மேலும் அதானி குடும்பத்தினுடைய மதிப்பு தொகை சரிந்து விழுந்திருக்கிறது. அது இப்போது வந்திருக்கிற செய்தி. ஒரு 1.5 நேரத்திற்குள் 1000 கோடி கீழே சரிந்திருக்கிறது. நேற்று வரையில் இந்த 5 ஏற்பட்ட சரிவு 400,000 கோடிக்கும் மேல் என்றார்கள். இன்றைக்கு அது 500,000 கோடியை தொட்டுவிடும் என்பதாக கணக்கு வருகிறது. சரி, அதானியினுடைய குடும்பங்களின் பங்குகள் சரிந்தால் நமக்கு என்ன என்றால், இங்கே இருக்கிற உயிர் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி, இந்திய அரசு வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவையெல்லாம் பெரும் பங்கு தொகையை அதானி குடும்பத்திலே தான் போட்டிருக்கின்றன. 8% என்றால் 78,000 கோடி என்றார்கள். இன்றைக்கு அது 2,00,000 கோடியை தாண்டிவிட்டது. இவ்வளவு பங்கு சந்தையிலே மதிப்பு சரிந்ததற்கு பிறகு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் போட்டிருக்கிற அந்த 2,00,000 கோடிக்கான மதிப்பு என்ன ஆகும், எவ்வளவு குறையும் என்றால், சுருக்கமாக சொன்னால் திரும்ப வராது. திரும்ப வராது என்றால் அனைத்தும் மக்களுக்கான வரிப்பணத்தில் ஏற்படுகிற நட்டம் என்பதுதான் செய்தி. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு சட்டென்று எப்படி நேர்ந்தது,
பொய்யாகவும் போலியாகவும் தங்கள் குடும்பம் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பதாக காட்டி காட்டி பங்குகளை விற்பனை செய்து கொண்டே இருந்த கட்டத்தில் இண்டன்பர்க் என்கிற ஆய்வகம் ஒன்றை சொல்லியிருக்கிறது, இது அனைத்தும் பொய்யாகவும் போலியாகவும் இருக்கிறது, உண்மையில் அதானி குழுமம் எந்த அளவிலும் வளர்ச்சி பெறவில்லை, அரசாங்கத்தின் உதவியோடு இப்படி பலவற்றை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு உலகம் விழித்து கொண்டது. உலகத்தின் மூன்றாவது பணக்காரராக 5 நாளைக்கு முன்னால் இருந்த அதானி இன்றைக்கு 13வது பணக்காரராக பின்னால் சரிந்திருக்கிறார். இன்னமும் சரியும், அவர் சரிவதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவரோடு சேர்ந்து நாடும் சரிந்து கொண்டிருக்கிறது என்கிற வேதனையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் பிபிசியில் இருந்து வந்திருக்கிற மோடியை பற்றிய ஆவணப்படம், அதை நாங்கள் யாரும் தடுக்கவில்லை என்கிறார் அண்ணாமலை, ஆனால் பார்க்க அனுமதிக்கவில்லை என்று கேட்டால் அது இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும் என்று அஞ்சி ஒன்றிய அரசு தடுக்கிறது, பாஜக தொண்டர்கள் தடுக்கவில்லை என்று இப்படி ஒரு கோமாளித்தனமான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பிபிசியை பார்ப்பதற்கு, அந்த ஆவணப்படத்தை பார்ப்பதற்கு மக்கள் எளிதாகவும் இயல்பாகவும் பார்க்க முடியாத நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்லுகிறார், அதை வெளியிட்டால் பார்ப்பதற்கு 2 பேர் கூட இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் 100 கணக்கான மாணவர்கள் தங்களினுடைய கணிப்பொறியிலே அதை பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். இதுதான் உண்மையான நிலை. இவற்றை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றை பேசியே ஆக வேண்டும் என்று தோன்றுகிறது. திரும்ப திரும்ப அவரை பற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்காதீர்கள், அவரை பற்றி நீங்கள் அந்த பெயரை கூட உச்சரிக்காதீர்கள் என்று பலரும் சொன்னாலும் வருகிற ஒரு ஆபத்தை, ஒரு நஞ்சு விதையை நாம் எடுத்துக்காட்டியே ஆக வேண்டும். ஆம், நான் சீமானை பற்றித்தான் பேசுகிறேன். நீங்கள் பேனா சிலையவை நான் வந்து உடைப்பேன் என்று பேசுவதற்கிறதே, அதை பற்றி இன்றைக்கு பல வலையொலிகளில் பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மிக கடுமையான எதிர் வினைகள் வந்திருக்கின்றன. நம்மை பொறுத்தளவு ஒன்றே ஒன்றுதான், அதாவது யார் ஒருவரும் தங்கள் கருத்தை சொல்வதிலே எந்த பிழையும் இல்லை, சொல்வதற்கான உரிமை இருக்கிறது, அதற்காகத்தான் கருத்து கேட்பு கூட்டமே நடத்தப்படுகிறது. சீமானும் அவருடைய கருத்தை தாராளமாக சொல்லலாம், ஆனால் என்ன நடக்கிறது என்றால் இது கருத்தன்று. நீ அப்படி பேனாசிலை வைத்தால் நான் உடைப்பேன் என்பது கருத்தாகாது, இது வன்முறை, வன்முறையை தூண்டுகிற ஒன்று. இது எதை நோக்கி போகிறது என்றால் ஒரு அநாகரிகமான அடாவடித்தனமான ஓர் அரசியலை நோக்கித்தான் சீமான் தமிழ்நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் அடிப்பேன் உடைப்பேன் என்று சொல்லுகிற போது அருகிலே இருக்கிற ஒரு 100 பேர் அதில் மகிழலாம், இளைஞர்களுக்கு அடி உதை என்றால் ஒரு வேகம் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியல் நாட்டுக்கு நல்லதில்லை, உங்கள் கருத்தை சொல்லுங்கள், வைப்பதால் என்ன ஆகும்? அவர் சொல்லுகிறார், அப்படி கடலில் அந்த பேனா சிலையை வைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். சரி, நீங்கள் வந்து உடைப்பேன் என்கிறீர்களே, அதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராதா? இன்னொன்றையும் எண்ணி பாருங்கள், மக்கள் வரி பணத்தில் 81 கோடி ரூபாயில் அந்த பேனா சிலையை வைக்கலாமா என்று அவர் கேட்கிறார். நாம் திரும்ப ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது, அதை உடைத்து போடுவேன் என்கிறீர்களே, உடைத்தால் அது யாருடைய வரி பணம்? உடைக்கப்பட்ட பிறகு அந்த சிலை மக்களின் வரி பணத்தில் தானே போய் நிற்கும் அதுவும். எனவே வைத்தால் அது கேடு, உடைத்தால் அது சரியாகி விடுமா? நீங்கள் கடலில் சுற்றுச்சூழலை பற்றி பேசுவதென்றால் இன்றைக்கு பாம்பன் பாலம் இல்லை என்று சொன்னால் ராமேஸ்வரம் தனித்தீவாக இருக்கும். அந்த மக்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய இயல்பான போக்குவரத்துகளிலிருந்து துண்டிக்கப்பட்டிருப்பார்கள். போய் கேட்டு பாருங்கள், அங்கே இருக்கிற மீனவர்களை கேளுங்கள். இப்படிப்பட்ட பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த கருத்தை சொல்லுவதற்கும் இப்படிப்பட்ட அடிதடியை ஊக்குவிப்பது என்பது என்றைக்கும் அவருக்கும் நல்லதில்லை என்பதுதான். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவர் சிலையை உடைத்தால் எங்கள் கை பூப்பறித்து கொண்டா இருக்கும் என்று கேட்கிறார். உடனே அதற்கு பாஜகவை சார்ந்த ஒருவர் தன்னுடைய ட்வீட்டில் என்ன எழுதுகிறார் என்றால், பாருங்கள் இவர் அமைச்சரா பேட்டை ரவுடியா என்று. உடைப்பேன் என்று சொன்னவரை பற்றி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, உடைத்தால் எங்கள் கை பூப்பறித்து கொண்டிருக்காது என்று சொன்ன அமைச்சர் ரவுடியாக இவர்களுக்கு தெரிகிறார். இதில் என்ன வேடிக்கை என்றால் பாஜகவை சேர்ந்தவர்கள் எஸ் வி சேகர் இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுவதை எடுத்து தன்னுடைய பதிவிலே மறுபதிவாக வெளியிடுகிறார். திருப்பதி நாராயணன் இப்படியெல்லாம் பேசுவதை தடுக்கலாமா, கருத்துரிமையை மறுக்கலாமா, இதுதான் திராவிட மாடலா என்று கேட்கிறார். நீங்கள் பிபிசி ஆவணப்படத்தை வெளியிடுவதை தடுக்கிற போது கருத்துரிமையை பற்றி தெரியவில்லை, சீமான் பேச்சை தடுக்கிறார்கள் அது கருத்துரிமையை தடுப்பதுங்கிறார். சீமான் பேச்சை யாரும் தடுக்கவில்லை, வந்தால் அதை உடைப்பேன் என்று சொல்வது தடுக்கப்பட வேண்டிய பேச்சு தானே.
நாங்கள் இவர்களையெல்லாம் முதல்ல கடற்கரையில புதைக்கவே விட்டிருக்க கூடாது என்றார். இது யாருடைய இடம், உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அதிகாரம், எனவே இவை எல்லாம் எங்கே கொண்டு போகும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடிதடி அரசியலை நோக்கி கொண்டு போகும். அப்படித்தான் சிவசேனா தொடங்கிட்டு அவர்கள் வெற்றி பெறவில்லையா என்று அவர்கள் நினைக்கலாம், நீண்ட நாள் நிலைக்காது. அந்த சிவசேனாவையே பாஜக கைவிட்டு விட்டதென்றால் உங்களை கைவிடுவதற்கு எவ்வளவு நேரமாக, உங்களை தூண்டிவிட்டு உங்கள் மூலமாக ஒரு அடிதடி அரசியலை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லி அதன் மூலமாக ஆட்சியை கலைத்துவிட முடியுமா என்றுதான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் உங்களை தூக்கி ஆட்சி கட்டிலிருந்துதான் அவர்கள் வைக்க மாட்டார்கள். பொய் சொல்லுவதற்கும் அடாவடித்தனம் பேசுவதற்கும் அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கும் யாராவது ஒரு ஆள் கிடைத்தால் அவர்களுக்கு பணம் கொடுத்து ஊக்குவிப்பதில் அவர்கள் என்றைக்கும் தயாராக இருப்பார்கள். நாம் இன்னொன்றையும் எண்ணி பார்க்கலாம், நாம் சொல்வதெல்லாம் பொய் இல்லை. இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியிலே மேனகா என்று ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். அவருடைய கணவர் நவநீதன் பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுப்பில் இருக்கிறார் என்று மனோஜ் தன்னுடைய வலையொலியிலே வெளிப்படுத்துகிறார். அந்த நவநீதன், இல்லை இல்லை, நான் பாஜகவில் ஒன்றும் பொறுப்பில்லை, சங்கத்திலே இருப்பதனாலே உறுப்பினர் கட்டணத்தை கட்டுகிறேன் என்று அவரே கடைசியில் உடறுகிறார். நீ உறுப்பினராக இருக்கிறேன் என்று வெளியிலே சொன்னதற்கு பிறகு கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சியில் இருக்கலாம், ஆனாலும் சுற்றி சுற்றி வருகிற போது எங்கே போய் சேர்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒருவரினுடைய மனைவிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும், பொய் பேசுவதற்கு அளவே கிடையாது என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டையும் நான் சொல்லுகிறேன். சீமான் சொல்லுகிறார், ஈரோடு கூட்டத்திலே, தேர்தல் கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே இறந்து போன சட்டமன்ற உறுப்பினர் ஈவேரா திருமகன் இறந்து போவதற்கு முன்னால் தன்னை வந்து பார்த்து நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்து விடுகிறேன் என்று சொன்னாராம். யார் இறந்து போனாலும் அவரை பற்றி சொல்லுவதற்கு இவர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். நான் சொல்லலாமா? சீமானோடு இருந்த நண்பர் சாகுல் அமீத், முதலில் அவர் நம்மோடு தான் இருந்தார், பிறகு சீமானிடம் போனார். நான் சொல்லலாமா, ஒரு நாள் அவர் இறந்து போவதற்கு முன்பு என்னை அழைத்து, சீமான் செய்கிற யோக்கியத்தலங்கள் எல்லாம் இவ்வளவு இருக்கின்றன என்று சாகுல் அமீத் என்னிடம் பட்டியல் போட்டு சொன்னார் என்று சொல்லலாமா? ஏனென்றால் மறுப்பதற்கு சாகுல் அமீத் உயிரோடு இல்லை. இறந்து போன ஒருவரை சாட்சி வைத்துக் கொள்வது, பார்க்காத ஒருவரை பார்த்ததாய் சொல்வது, சில நிமிடங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பக்கத்தில் இருந்துவிட்டு ஏதோ சின்ன வயதிலிருந்து ரெண்டு பேரும் கோலி குண்டு விளையாண்ட மாதிரி பேசுவது, இப்படிப்பட்ட கேவலமான பொய்களை பேசுவதும், இறந்து போனவர்களை பற்றி இறந்து போனதற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் சொல்வது என்று கருதுவதும், அடிப்பேன் உதைப்பேன் என்று கிளம்புவதும், இவையெல்லாம் மிக அநாகரிகமான அடாவடித்தனமான அரசியல். இன்றைக்கும் நான் இதை பேசியதற்கு பிறகு இதற்கு தர்க்க அடிப்படையில் அவருடைய தம்பிகள் யாரும் விடை சொல்ல மாட்டார்கள். அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒன்றே ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அரசியலை கற்றுக் கொடுங்கள், வரலாற்றை கற்றுக் கொடுங்கள் என்கிறோம், அவர்கள் 100 கெட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக 100 பேரும் வந்து அவர்களுக்கு தெரிந்த எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பின்னூட்டமாக போடுவார்களே தவிர எந்த விதமான தர்க்க அரசியலுக்கும் வரமாட்டார்கள். இது ஒரு அநாகரிகமான அரசியல். இந்த அரசியலை அகற்ற வேண்டும், இந்த அரசியலை அடக்க வேண்டும். அவரை பற்றி பேச வேண்டாம் என்று விலகி விலகி செல்வது ஒரு நச்சு செடி வளர்வதற்குத்தான் வழிவகுக்கும். எனவேதான் வெளிப்படையாக மிக நன்றாக தெரியும், சாக்கடையிலே கல்லை எறிந்தால் அது மேலே தெரிக்கும் என்று தெரிந்து, 1000 கெட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள் என்று தெரிந்து, அரசியலே அறியாமல் அவர்கள் இப்படித்தான் நடவடிக்கைத்தனம் செய்வார்கள் என்று அறிந்துதான் இவை அனைத்தையும் நான் பேசுகிறேன். பேசியே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். சீமானின் அரசியல் ஆபத்தான அரசியல், அடாவடித்தனமான அரசியல், அநாகரிகமான அரசியல், நச்சு விதைகளை நாடு முழுவதும் தூவுகிற அரசியல். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. தமிழுக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்தும் பார்ப்பனிய கண்காணிகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல், பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு கசக்கும், விலை ₹10 மட்டும், சிறிய புத்தகம், மாபெரும் கருத்துக்களின் பெட்டகம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.